உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். லேகா, சித்தார்த் பரன் எங்க கட்டிருக்கான், அந்த ராணியை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் கண்டுபிடிக்கல. ஹலோ 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 லேகா, நான் ஒரு இச்சாதாரி, எனக்கான சக்திகள் எங்க? 200 வருஷம் தவம் இருந்து பெற்ற சக்திகள் எங்க? எப்படி ஒரு சாதாரண பெண்ணா இருக்கிற ராணி கிட்ட என்னால தோக்க முடியும்? நான் ஒரு மாயையை உருவாக்கி இருந்தேன், அந்த மாயையை உடைச்சு எனக்கு மேல ஒரு மாயையை எப்படி உருவாக்க முடியும்? அப்ப என்னோட சக்தி என்ன ஆச்சு? அப்ப இங்க விதிங்கிறது பொய்யா? விதிப்படி ராகு கேது நீச்சமாகும் போது கால சர்ப்ப தோஷத்துல அவங்கள நாகம் தீன்றது தானே எழுதப்பட்ட விதி. அப்போ ராணியோட விஷயத்துல அது பொய்யா? இச்சாதாரி, என்னதான் விதிப்படி எல்லாமே நடக்கிறதா இருந்தாலும் அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தின்படிதான் அந்த விதியும் வேலை செய்யும். ஏனா விதிங்கறதே கர்மாவோட வெளிப்பாடுதான். எல்லாருக்கும் விதி பொதுவா இருந்தாலும் அவங்க அவங்க கர்மா விலைக்கு ஏற்ப விதிகள் மாறுங்கறதும் விதிதான். அப்போ ராணி அந்த கால சர்ப்ப தோஷத்துல தீண்டி அவளை கொல்ல முடியாதா? முடியும். நீ இப்ப கால சர்ப்ப தோஷத்தோட முதல் பகுதியில தோத்து போயிருக்கலாம். அதுவும் சாதாரண மனுஷி கிட்டன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன்னை தோக்கடிச்சது அவ செஞ்ச அறமும் புண்ணியமும் தான் அவளை காப்பாத்தி இருக்க. அடுத்து வர கால சர்ப்ப தோஷத்தோட 2வது பகுதியில நீ இப்ப இருக்க. அந்த பகுதியில உன் சக்தி இன்னும் கூட போகுது. உன் விதையின் படி நீ ராணிய தீண்டுவது உறுதி. அது உன்னோட புத்திசாலித்தனத்தாலும் சாமர்த்தியத்தாலும் நடந்தே தீரும். அந்த விதியை எனக்கு சாதகமா மாத்தி கடைசியா எனக்கு வெற்றி மாதிரி நான் செய்வேன். விதை உனக்கு சாதகமாவோ இல்ல அவளுக்கு சாதகமாவோ வேலை செய்யும். எது நடந்தாலும் அது விதியின் படியே நடக்கும். ஹே ராணி, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. வாங்க சார். ஆ வாங்கம்மா. அண்ணே, நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களே? நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு சார். மேஸ்திரி வெங்கடேசன் கிட்ட நான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன், நீங்க அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஆ சரிங்க, வரோம் சார். ஆ சரி, வாங்கடா வாங்க. என்னடா நீ பாக்குற? நீ அங்கதான் இருக்க போற. உனக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, ப்ளூடூத் ஸ்பீக்கர், அப்புறம் சின்ன ஏர் பில்லோ, மடிச்சு வைக்கிற மாதிரி பெட், இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதை கொண்டு வந்து பரன்லயும் வச்சாச்சு. நீ எதுக்காகவும் கீழே இறங்க வேண்டாம், சரியா? ராணி, உனக்கு ஏதாவது ஆக்ரோபோபியா இருக்கா? அதுக்கப்புறம் எங்கேயோ நான் இந்த மாதிரி உயரமான இடத்துல நிக்கும் போது ஒரு மாதிரி தலை சுத்தி மயக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது உனக்கு பயமா இருக்குமான்னு கேக்குறேன். ஆமாயா, சின்ன வயசுல ஆசிரமத்துல டூர் கூட்டின்னு போனாங்க. அப்போ ஒரு தபா ஹைட்ல ஏறி நின்னு கீழே பார்த்தப்போ ஏதோ தலையெல்லாம் சுத்தி ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ நான் இந்த மாதிரி உயரமான இடத்துக்கு போனது இல்ல. ஆனா அந்த இச்சாதாரி கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா கால சர்ப்
நீ இந்த பரன்ல தான் இருந்தாகணும். அப்படி ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? இரு, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ராணி வா, பார்த்து பொறுமையா. ஏய் பார்த்து, ஏய் ராணி,
பாத்து, பொறுமையா ஏறு. பாப்பா வேற வயித்துல இருக்குல்ல. சாரி பாப்பா, ஒண்ணும் இல்ல. ராணி, சரி பொறுமையா ஏறு. ஏய் ராணி, பாத்து பாத்து மெல்ல. ராணி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லல? ஒண்ணும் இல்லையா? உனக்கு ஆக்ரோஃபோபியா இருக்கு, அதனாலதான் உனக்கு தலை கிறுகிறுன்னு வருது. சரி, நீ உட்காந்துக்கோ. இனிமே நீ அந்த சர்வதோஷ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்தா போதும். அது வரைக்கும் நீ இங்கேயே பத்திரமா இரு. சரி இரு, நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடறேன். பேசாம நீ ஒண்ணு பண்ணு. இதா இதை வச்சுக்கோ. இதை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு. இதெல்லாம் எனக்கு விளையாடவே தெரியாதியா? ஏய், அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. குடு, இதில் கலர் கலராக இருக்கு பாரு. இப்படி எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லா சைட்லேயும் ஒரே கலராக வர வைக்கணும், அவ்வளோதான். இது விளையாண்டா உனக்கு டைம் போகிறதே தெரியாது. ஆ, அப்புறம் நீ கட்டியிருக்க இந்த வாட்சில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டெல்லாம் கேட்க தெரியும்ல? ம், தெரியும். ஆ சரி, இது நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன். சரியா? ராணி, நீ ரொம்ப நர்வஸா இருக்க, பிரஷர் அதிகமாக கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. என்ன ராணி? என்னயா பாக்குற? ராணி, நான் அங்க சொன்னாதான் இங்கேயும் சொல்றேன். என்னை தாண்டி எதுவும் உன்னையோ நம்ம பாப்பாவையும் நெருங்க முடியாது. அந்த பாம்பு என்னை மீறி எப்படி ஒன்னு தீண்டுதுன்னு பாத்துறேன் ராணி. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்கவே நடக்காது ராணி. சரி, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இரு. ராணி, ராணி, இந்த ஏணி எடுத்து மடிச்சு வச்சுக்கோ, அப்பதான் யாரும் மேல ஏறி வர முடியாது. சரி. சரியா, நீ பத்திரமா இரு, போயிட்டு வந்துடுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.